உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சட் நம்ம சேனலுக்கு உங்களை என்பது வர இருக்குது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது எல்லாத்தோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்லைனில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி நம்ம எழுதுறது யார் யார் கூட இருக்கலாம் யாருமே கூட இருக்கக்கூடாதா அப்ப அப்படிங்கிற ஒரு டவுட் நிறையா பேர்த்துக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டவுட் இருக்கு லேப்டாப்பில் எழுதலாமா இல்லை மொபைல் எழுதலாமா இல்லை டேப்பில் எழுதலாமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு கைட் லைன் கொடுத்துருக்காங்க சரியா அந்த லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த லைன்ஸை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பல்கலைக்கழகம் ஆன்லைன் சமஸ்டர் தேர்வு எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிமுறை வெளியிடப்பட்டுள்ளது கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையோடு நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் கடந்த மார்ச் மாதமும் மூடப்பட்டன ஆன்லைன் மூலம் பள்ளிகள் வகுப்புகள் என்ன பண்ணுது நடத்து நடத்தப்பட்டு இதையடுத்து அளிக்கப்பட்ட தளவுகளின் அடிப்படையில் இறுதி ஆண்டு மற்றும் ஆய்வு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டன இதர மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளும் தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட லைன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட லைன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்நிலையில் அண்ணா பல்கலை மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் இளநிலை முதல்நிலை பொறியியல் பல்கலை வழி மாணவர்கள் பிப்ரவரி ஒன்று முதல் பதினேழாம் தேதி வரை செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் என அண்ணா பல்கலை அறிவித்தது அதன் தொடர்ச்சியாக பொறியியல் மாணவர்களுக்கு ஆன்லைன் செமஸ்டர் வழியாக எக்ஸாம் நடைபெறுவது அறுபது மதி மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு நூறு மதிப்பெண்களுக்கு மாற்றப்படும் ஒரு மணி நேரம் நடைபெறும் தேர்வு தேர்வு எழுதும்போது மாணவர்கள் தங்களுடன் வேறு யாரையும் அமர வைக்கக்கூடாது அதே மாதிரி லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் கணினியில் தேர்வு எழுதலாம் என்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பங்கேற்க இயலாமல் போனால் நேரடி எழுத்து தேர்வு நடத்தப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது முன்னதாக பொறியியல் மேற்படிப்புக்கு கேட் தேர்வு நடைபெற உள்ளதால் பிப்ரவரி ஆறாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு பதினாறாம் தேதியும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு பதினேழாம் தேதியும் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் கூறியிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு மோரோவர் பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியாக நீங்கள் இருந்தாலும் இதே கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதே கைட்லைன்ஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அதனால் கண்டிப்பாக வந்து அதாவது நிறைய பேர் நம்மள்கிட்ட டவுட் சார் லேப்டாப்ல எழுதலாமா மொபைலில் எழுதலாமா டேப்பில் எழுதலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் கேட்டீங்க நீங்கள் எதில் வேணா எழுதலாம் அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் எரர் வந்து வந்துச்சுன்னா சரியா அட்டன் பண்ண முடியாமல் டெக்னிக்கல் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக வந்தேன்னா என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபீல் பண்ணுறீங்களோ அதன்படி சொல்லுங்கள் அதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதி யாருமே அறிய வைக்காமல் இருந்தால் அதுவே ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அதனால் ஃபஸ்ட் இயருக்கு மே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஏன்னா ஃபஸ்ட் இயரை பற்றி இது வரைக்கும் காலேஜ் ரீ ஓப்பனை பற்றி இது வரைக்கும் இன்னும் நியூஸ் வரல அப்படி வந்துச்சு இருந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் இன் டச் அவர் சேனல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ